हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल कुक विद सुजी இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான டெசர்ட் தான் பார்க்க போறோம் கவுனி அரிசி பேஸ் பண்ணி நம்ம வந்து பாயாசம் வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த கவுனி அரிசியை ஒரு 4 to 6 hours முன்னாடியே நான் வந்து நல்லா ஊற வச்சி எடுத்துக்கேன் கூடவே வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இத ஆட் பண்ணி அரைக்கும்போது வந்து பாயாசம் வந்து கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் இருக்கும்ன்றதனால ஆட் பண்ணிருந்தேன் இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கொரகொரப்பா இத வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொரகொரப்பா இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கேன் இப்படி நீங்க பச்சையா அரைச்சு எடுக்காட்டியும் இல்லாட்டி இத வந்து நல்லா வந்து பிரஷர் குக் பண்ணிட்டு வேக வச்சிட்டு அப்புறம் கூட நீங்க வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல ghee ஆட் பண்ணிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் அதுல ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வேக வச்சி எடுத்துக்கலாம் சோ இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இத எல்லாத்தையும் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க gas வந்து medium flameல வச்சு பண்ணுங்க இல்லாட்டி வந்து இது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா வந்து form ஆயிடும் இப்போ இதுலயே நீங்க வந்து உங்ககிட்ட பாதாம் பவுடர் இருந்துச்சுனா அது கூட வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்க இதல ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட் மாதமா இருக்கும் சோ இது சிம்ல வச்சி இது வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா குக்க ஆகட்டும் மூடி போட்டு சிம்ல வச்சி விடுங்க ஆனா வந்து கேர்ஃபுல்லா அப்பப்ப வந்து கிளறிட்டே இருங்க இல்லாட்டி அது வந்து கொஞ்சம் அடி புடிக்கும் சைடுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது லைட்டா வந்து பல்ஸ் மோட்ல வச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் தேங்காவை வந்து இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா வந்து ஒரு பல்ஸ் மோட்ல வச்சி எடுத்துக்கேன் and இந்த சைடு பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து குக்க ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து குக்க ஆயிருக்கு நீங்க கையில எடுத்து பிரஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1 கப் போல பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் பிடிக்காதவங்க நீங்க வந்து தேங்காய் பால் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1 கப் பால் வந்து இப்போ இதல ஆட் பண்றேன் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணி விடுங்க இது நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஸ்வீட் ஆட் பண்ணுங்க அப்படியே ஃபர்ஸ்ட்லயே வந்து நீங்க ஸ்வீட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா இது வந்து சீக்கிரமா வந்து குக்க ஆகாது நல்லா வந்து கட்டி இல்லாம mix பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கூட தேவை அப்படினா நீங்க வந்து இன்னும் கூட நீங்க வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இதல வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் போல வந்து பனங்கற்கண்டு ஆட் பண்றேன் ஸ்வீட் வந்து உங்க சாய்ஸ் தான் வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்கா வந்துச்சு அப்படினா நீங்க வந்து பால் ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கவுனி ரைஸ்ல வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஹார்மோன் இம்பாலன்ஸ் அதுக்கு அப்புறம் sugar level-ல நல்லா ஸ்டேபிளா மெயின்டெய்ன் பண்றதுக்கு யூஸ் ஆகும் கால்சியம் ஃபைபர் புரோட்டீன் அயன் சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான சத்துக்கள் இதுல இருக்கு உங்களால ரெகுலரா எடுத்துக்க முடியல அப்படினா கூட அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ட்வைஸ் இதுல வந்து நார்மலா நம்ம யூஷுவலா பண்ணக்கூடிய தோசை இட்லி உப்புமா சோ லைக் இந்த மாதிரி பாயாசம் இல்ல ஒரு புளி பணியாரம் நீங்க என்னெல்லாம் ரைஸ் பேஸ் பண்ணி செய்றீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒயிட் ரைஸ் ஆல்டர்னேட்டா இந்த மாதிரி கவுனி அரிசி யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ட்வைஸ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்த் டிஸார்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படினா நல்ல வந்து ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா குயிக்கா டக்குன செய்ய கூடிய ஒரு ஹெல்தியான டெசர்ட் தான் இது கண்டிப்பா இந்த ரெசிபிக்கு ஒரு ட்ரை கொடுங்க இன்னும் நான் இந்த கவுனி அரிசி பேஸ் பண்ணி வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் வித் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்